हेलो फ्रेंड्स, वेलकम टू विद्यास किचन। नाम इनकी ईसिया பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து வித் இன் 5 मिनिट्सல பண்ணிடலாம், சீக்கிரமா பண்ணிடலாம், ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோதுமை பர்ஃபி செய்யிறதுக்கு நான் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1 கப் பொடிச்ச சக்கரை கூடவே பொடிச்ச ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் நெய் எடுத்துக்கேன். पाती फ्रेंड्स नम्बर स्वीट से आरमचल अद्क वो ना वो नो से ना सूड़ पड़ी के इन सूडान नंब इला सेक गोधम नूडान सेत ना मिक्स पड़ी के இப்போ வந்து இது வந்து நல்லா வறுத்துக்கணும் நம்ம. அப்பனாதான் நல்லா இருக்கும் ஸ்வீட். இப்போ பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம கோதுமை மாவு சூப்பரா வெந்துடுச்சு. ஒரு 5 मिनिट्स கழிச்சு, கரெக்ட்டா 5 मिनिट्स கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துட்டிருக்கும். இப்போ நம்ம இது உள்ள அரைச்சு வச்சிருந்த சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாம கலரிக்கோங்க. நல்ல கலந்துட்டே இருந்தீங்கனா இது மாதிரி உதிரி உதிரியா பூ மாதிரி வரும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நீங்க வந்து இந்த மாதிரி ரெசிபி செய்யறதுல பிகினர்ஸ் அப்படினா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம நெய் தடவி வெச்சிருக்க ப்ளேட்ல கொட்டிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம கலக்கும்போது இது மாதிரி ஒட்டாம வரணும். வாணல सूपरा पीस कष्ट सूपरा ईसिया मैसूर पाक टेस्टा कंडिपा नहीं ट्राई पड़ेंगे नम्बे स्वीट सूपर रेडी रेसिपी ट्राई पड़ी पांगे वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट पड़ेंगे मरकाम नम्बर चैनल सब्सक्राइब पड़ेंगे थैंक्स फॉर वाचिंग।